ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு weightloss வீடியோ தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ weightloss வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்ச உடனே நம்ம மைண்டில் வர ஒரே விஷயம், எந்த ஃபுட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன சாப்பிட்டா நமக்கு வந்து weight loss ஆகும், நம்ம வந்து weight கூட இருக்கும்போது என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு ஃபுட் சார்ட் தான், ஒரு weight loss ஃபுட் சார்ட் தான் உங்க கூட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்பி இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் வந்து ஷென்பா. எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆகி அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் வந்தது. வெயிட் ஜாஸ்தியானாலே வந்து பிசிஓடி வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இருந்தது, அதனால இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருந்தது. ஸோ நான் அப்போ டாக்டர் செக் பண்ணும்போது ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தப்போ பிசிஓடிஸ் இருக்குது, அதை நீர்க்கட்டிகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன், ஒரு 6 கிலோ கிட்ட குறைச்சிருக்கேன். ஸ்கேன்லாம் பண்ணி ஒரு கைனகாலஜிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து இந்த ஃபுட் சார்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்காக ஒன்று கொடுப்பாங்கல்ல, டாக்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறப்போ. ஸோ உங்களுக்கு எது யூஸ் பண்ணனே தெரில, எது எந்த டயட் சார்ட் ஃபாலோ பண்ணலே தெரில, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்கான இந்த டயட் சார்ட் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்லா வந்து வெயிட் குறையும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தது ஒரு 7 மணி டைமில் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. ஸோ க்ரீன் டீ கூட வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா வரும், அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். வேணால் லைட்டாக ஒரு சால்ட் போட்டுக்கலாம், இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் போட வேணாம், சுகரும் போட வேணாம். ப்ளெயினாக இது குடித்தாலே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த லெமன் ஜூஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 7.5 டைமில் வந்து நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நெல்லிக்காய் சாறு வந்து ஆம்லா ஜூஸு, அது கிடச்சா பாருங்கள், இல்லை விட்டுருங்கன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப அதிகமாக நான் பண்ணதில்லை, நான் ஃபஸ்ட்டு க்ரீன் டீ எடுத்துகிட்டு அடுத்து டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன். உங்கள் வீட்டில் வந்து நெல்லிக்காய் அதிகப்படியாக இருக்குது, இல்லை உங்கள் இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆம்லா ஜூஸ் வந்து ஹேர் க்ரோத்துமே ரொம்ப நல்லா பண்ணும், ஸ்கின்னும் நல்லா ப்ரைட்டாக வந்து நல்லா மாறும். ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கேமோ. ஸோ ஆம்லா ஜூஸ் லைட்டாக கொஞ்சம் இவ்வளோண்டி ஆம்லா ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8:30 வந்து நம்ம சாப்பிட்ணும். ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாலே அது வேறு மாதிரியான ஒரு வெயிட் கெயின் ஆகும். நமக்கு வந்து வயிறு பசிக்கும் போது நம்ம எதுவுமே சாப்பிட்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஏர் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவுமே நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடுங்க. டயத்துக்கு சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் வந்து ரொம்ப நல்லா, டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கி கரெக்டாக இருந்தாலே நமக்கு வந்து வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். ஸோ 8:30 வந்து சாப்பிடுங்க. ஸோ 8:30 அவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை சாப்பிட்லாம், 2 கோதுமை தோசை சாப்பிட்லாம், பட் மீடியம் சைஸாக ஊற்றிக்கோங்க 2 கோதுமை தோசை. இல்லாட்டி 2 கோதுமை ரொட்டின்னு சொல்லியிருக்காங்க, அது சப்பாத்தி ஆக்சுவலி, அதுவும் 2 சாப்பிட்லாம். இல்லை முட்டையோட வெள்ளக்கரு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் 2 சாப்பிட்லாம். பட் வெள்ளக்கரு சாப்பிட்டிங்கன்னா அதை மட்டும் தான் சாப்பிடணும், உங்களுக்கு காலையில் ரொம்ப பசிக்காதுங்க பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை அப்படி நான் ரொம்ப பசிக்கும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் சூப் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் காலையில். இது சிறுதானிய தோசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தானியங்கள் யூஸ் பண்ணி தோசை, நம்ம ஒயிட் மாவை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தானியங்கள் வச்சு நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்லாம். அது சத்தாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப வெயிட்டும் நமக்கு போடாது. அடுத்தது சட்னி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, எல்லா சட்னியும் விட உங்களுக்கு சாம்பார் பெட்டரு. நிறையா காய்கறி போட்டு நல்ல ஒரு சாம்பார் சூப் மாதிரி வச்சு அதை வச்சே நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி அதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 11:30 ஒரு 11:30 வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து லைட்டாக பசிக்கும். 8:30 சாப்பிட்டோன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம், இல்லை ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். கொய்யாப்பழம் ஆக்சுவலி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, வயிறு கம்முன்னு வச்சுக்கும். பட் வந்து நமக்கு நிறைய கலோரிஸ் கிடையாது, அதனால கொய்யாப்பழம் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கொய்யாப்பழம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு பசிக்க டயத்தில் ரொம்ப வெயிட்லாம் போடாது. அடுத்தது வந்து மாதுளம்பழம் சாப்பிட்லாம், உங்களுக்கு ஒரு 1/2 மாதுளம்பழம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 11:30 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க கன்ஃபார்மாக. சம்பா சாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 கப் சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி குதிரவாளி, ப்ரௌன் ரைஸு எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். எல்லாமே வந்து அளவு வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி அதே பவுல் அளவு, சின்ன பவுல் அளவு நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறி வந்து 2-3 வகை காய்கறி வச்சுக்கலாம். ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுங்க, ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதளவு சாப்பிடுங்க. அதுக்கு காய்கறி வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்லாம். காய்கறி வந்து ஒன்றுமே செய்யாதுங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம். பட் நிறைய ஆயில் விட்டோ இல்லை நிறைய தேங்காய் போட்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து காய்கறி சாப்பிடாதீங்க. கொஞ்சம் வந்து பொரியல் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லஞ்சுக்குமே சப்பாத்தி சாப்பிட பிடிக்கும். நானும் கொஞ்ச நாள் மாறிட்டேன், ஏன்னா காலையில் ஓட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா மதியம் வந்து நான் சப்பாத்தி எடுத்துப்பேன், இல்லை காலையில் சப்பாத்தி எடுத்துக்கிட்டோன்னா மதியம் வந்து ஏதாவது ரைஸு ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மதியம் லஞ்சுக்கு நீங்கள் சப்பாத்தி எடுத்தாலும் 2 சப்பாத்தி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி வெள்ளக்கரு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 வெள்ளக்கரு தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான்வெஜ் பிரியர்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னடா இது எதுவுமே சாப்பிட முடியாது போல் வெயிட் லாஸில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் மீன் வந்து நிறைய சாப்பிட்லாம், ஒன்றுமே செய்யாது.
மீன் வந்து சேச்சுரேட்டட் ஃபுட்டு தான், நிறைய வீட்டே போடாது. நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து எந்த எந்த வகையான ஃபிஷ்னாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். பட் ரொம்ப ஃப்ரை அந்த மாதிரி சாப்பிடாமல் நீங்கள் வந்து ஆயிலே இல்லாமல் ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடுவாங்கள்ல, அப்படியே சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் குழம்பை வச்சு நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், அண்ட் ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம். எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் ஃபிஷ்ஷு. அதுக்கு நான்வெஜ்ஜை வந்து ஸ்கிப் பண்ணிடணும், நம்ம வெயிட்டாக இருக்கும் அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா, நிறைய மீன் வாங்கி ஒரு நிறையா குழம்பு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 days கூட வரும். வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுற ஃபீலே வராது, நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அண்ட் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மீன் குழம்பு வந்து தாராளமாக சாப்பிடுங்க, அந்த ஃப்ரை ஐட்டம் மட்டும் வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பும் நீங்கள் சாப்பிட்லாம், பட் பிரியாணியோ இல்லை சிக்கன் ஃப்ரையோ சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சிக்கன் வந்து நீங்கள் சூப்பாக குடிக்கலாம், இல்லை சிக்கன் குழம்பை வச்சு ஜஸ்ட்டு ரைஸில் போட்டு ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அதில் நீங்கள் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்டட்லாம் கிடையாது வெயிட் லாஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. மெயினாக வந்து ஆயில் ஐட்டம் வந்து விட்டுருங்க. ஸோ சாயந்தரம் 5 PM வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக் டைம். ஸோ ஸ்நாக்குக்கு வந்து மேக்ஸிமம் பயிர் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம எல்லா சாப்பாடுமே வந்து வேறு மாதிரி போய் நம்ம பாடி வெயிட் வந்து கம்மியாகிற டைமில் நமக்கு எனர்ஜி வேணும், ஸோ ப்ரோட்டீன் வேணும். அதுக்கு வந்து நிறையா பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ ஈவினிங் டைமில் 5 PM வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ பயிர் வந்து வேர்க்கடலை, பச்சைப்பட்டாணி, பச்சைப்பயிறு இந்த மாதிரி எதுனாலுமே பாயில்டு கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ரொம்ப போடாது, அண்ட் நல்ல ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும் உடம்புக்கு. கொண்டக்கடலை சாப்பிட்லாம், எல்லாமே அவிச்சது, ஆனால் கையளவு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் தான் சாப்பிடணும், அதுவுமே நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் கூடும். எவ்வளோ தூரம் கலோரி கம்மியாக இருக்குமோ அந்தளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகும். கையளவு நமக்கு பயிறு வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் நைட்டு டின்னர் வந்து நீங்கள் 2 எடுத்துக்கோங்க, 7 PM 1 9 PM 1 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமா. ஸோ 7 PM டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ப தோசை சாப்பிட்டிங்கன்னா 1 தோசை சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா 1 சப்பாத்தி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மல்லி சட்னி வந்து கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா மல்லி சட்னியை அரைச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க, என்ன நீங்கள் பண்ணி சாப்பிட்டாலுமே மல்லி சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி பண்ணிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை தோசை செஞ்சிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்லி சட்னி வச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நைட்டு ஒரு 9 o'clock கிட்ட வந்து சாலட் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. வெஜ் சாலடு, வெஜிடபிள் போட்டு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. வெஜ் சாலட் ரொம்ப ஈஸி தாங்க, உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் இருக்கும்ல, கேரட்டு கேபேஜு அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சாலட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழங்களையும் சாலடாக சாப்பிட்லாம், லைக் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி கூட சாப்பிட்லாம். தக்காளிலாம் அந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாலட் சாப்பிட்லாங்கிறது பேசிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் சாலட் அண்ட் ஃப்ரூட் சாலட் வந்து நீங்கள் நான் சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஆப்பிள், மாதுளை, கொய்யா இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் சாலட் கிடச்சிரும். அதை நீங்கள் ஒரு குட்டி பவுலில் எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபுட் சார்ட் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 2 to 3 liters தண்ணி டெய்லி குடிக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நடுவில் இது ஃபுட்டு தனி, நடுவில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதே வந்து 2 to 3 liters தண்ணி கன்ஃபார்மாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டிய ஃபுட் என்ன அப்படிங்கிறது ஒரு காலமே அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே மைதா, அதுக்கப்புறம் பிராய்லர் சிக்கன். ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் இருக்கீங்கன்னா சிக்கன் குழம்பு சாப்பிட்றீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான், நாட்டுக்கோழி சாறு தான் சாப்பிட்ணும், பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது. ஸோ அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னே தெரில, டாக்டர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ரவை உப்புமா வந்து ஆக்சுவலி வெயிட் லாஸில் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்த்துருக்கேன், பட் ரவை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சீனி, ஒயிட் சுகர் போடுவாங்களே அது போடக்கூடாது. உங்களுக்கு சுகர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது அதுக்கப்புறம் பொரித்த வறுத்த உணவு அப்படி போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரைடு ஐட்டம்ஸ், ஆயில் ஃப்ரை பண்ணது எதுவுமே சாப்பிடக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கக்கூடாது, லைக் 7-Up, மாசா, ஸ்லைஸு இந்த மாதிரி இருக்கும்ல, கொக்கோ கோலா இந்த மாதிரி எதுவுமே கூல்ட்ரிங்க்ஸே வந்து குடிக்கக்கூடாது, அதுவும் அநியாயத்துக்கு வெயிட் போடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கரியில் வாங்குகிற ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அண்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதை தவிர்த்து நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் போகணும். ஸோ அந்த அதை கொஞ்சம் ஜங்கை கண்ட்ரோல் பண்ணாலே வந்து நமக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க. நான் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த வெயிட் லாஸ் ஃபுட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு 100% வந்து நீங்கள் நம்பிக்கையாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இது ஷேர் பண்ணுறேன். இது தவிர்த்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபுட் வேறு ஏதாவது வேணால் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்.